முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மக்கள் மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மந்திரவாதி தந்திரமாக மக்களை ஏமாற்றி வந்தான். மக்களுக்கு வேறு வழி தெரியாமல் பல நேரங்களில் தங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகள், பிசாசின் தந்திரவுகள் இவற்றிற்காக அவனை தேடிச் சென்றார்கள். அவன் என்ன என்ன சொல்வானோ அதையெல்லாம் அவர்கள் அப்படியே செய்வார்கள். ஒருமுறை ஒரு ஏழை விவசாயி உதவி வேண்டி அவனிடத்தில் சென்றார். "நான் மிகவும் ஏழை. என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள்" என்று கேட்டார். அவன் அந்த பெண்ணை விரும்பி, "எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்லும் ஒவ்வொன்றையும் அவ்வாறே நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அழகிய மருமகன் கிடைப்பான்" என்று கூறினான். "சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்வதை அப்படியே நான் செய்கிறேன்" என்று சொன்னார். விவசாயினுடைய மகளுடைய அழகிலே மயங்கிய அவன் அவளை தனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஆலோசனை கூறினான். "ஒரு பெரிய பெட்டியை நீங்கள் செய்து உங்கள் மகளை அதனுள் வைத்து கவனமாக சுற்றி கயிறு கட்டி நம்முடைய ஆற்றிலே கொண்டு போய் நீங்கள் மிதக்க விடுங்கள். அது மிதந்து மிதந்து செல்லும். இறுதியில் உங்கள் மகளுக்கு ஒரு அழகான மணமகன் கிடைப்பான்" என்று கூறினான். மூட நம்பிக்கைக்கு அடிமையான அறிவில் குறைந்த விவசாயியும் அவன் சொன்னது போல அவளை உள்ளே வைத்து உனக்கு நல்ல கணவன் கிடைப்பான் என்று அவளை சமாதானப்படுத்தி பெட்டியில் வைத்து கட்டி மிதக்க விட்டான். அந்த மந்திரவாதி தன்னுடைய நண்பர்களில் சிலரை ஆற்றில் சற்று தூரம் போய் வரும் பெட்டியை பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆற்றில் மிதக்க விடப்பட்ட பெட்டியோ சற்று தூரத்தில் ஒரு மரத்தில் தட்டி ஓரமாய் நின்று விட்டது. வேட்டைக்காக அந்த பக்கம் வந்த இளவரசன் தன்னுடைய பணியாளர்களை பெட்டியை தூக்கி வரச் செய்து திறந்து பார்த்தான். அந்த பெட்டியில் இருந்த பெண் ஏன் அவ்வாறு வைக்கப்பட்டாள் என்பதை அவனுக்கு விவரமாக சொன்னாள். தந்திரமாய் அந்த மனிதன் செய்த செயலை புரிந்து கொண்ட இளவரசன் அந்த பெட்டியில் வேட்டை நாய்களை உள்ளே போட்டு கட்டும்படியாகச் சொன்னான். மீண்டும் தண்ணீரில் விடப்பட்ட இந்த பெட்டி சற்று தூரம் சென்ற பிறகு அந்த மந்திரவாதியின் நண்பர்களால் அவனுடைய வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. அவன் பெட்டியை உள்ளே வைத்துவிட்டு நீங்கள் எல்லோரும் போய்விடுங்கள் என்று கூறினான். தனக்கு ஒரு அழகான பெண் கிடைத்தாள் என்ற தவறான எண்ணத்தோடு கதவை பூட்டி பின் பெட்டியை திறந்த பொழுது உள்ளே இருந்த நாய்கள் வெளியே வந்து அவனை கடித்து குதறி போட்டது. நம்முடைய உள்ளத்திலும் வரும் எண்ணங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் இருதயமே மகா கேடு உள்ளது என்று வேதம் கூறுகிறது. நம் உள்ளத்திலிருந்துதான் விபச்சார எண்ணங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் உருவாகிறது என்று இயேசுவும் எச்சரிக்கிறார். இனியாவது நம்முடைய உள்ளத்தில் வரும் எண்ணங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா?